NCFT training, new life beginning. அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய, நல்ல வருமானத்தை தரக்கூடிய, பெண்களுக்கு உகந்த படிப்புகளை சொல்லித்தரோம். அதை படித்து முடிக்கும் பொழுது யாரையும் சார்ந்து இராமல் தன்னம்பிக்கையுடன் தனது காலில் தானே நிற்க முடியும். NCFTனா magic for women. NCFTனா தரமான கல்வி. Best teaching achievement. NCFT பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஏணி படிகள். ரசனையான ஃபேஷன் டிசைன்ஸில் எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்கும் நினைக்கும் போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் இருக்கிற அவர் சொல்லி தான் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரம் நானும் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. நானும் லேடிஸ் கார்மெண்ட் படித்து முடிச்சுட்டு சம்பாதிச்சு என் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். ஐட்ஸில் ஃபேஷன் இவன் பார்த்தேன். சம்மர் டிசைன் சினிமாவில் காஸ்ட்யூம் டிசைனாக தான் என்னோட மிகப்பெரிய ஆம்பிஷன். இப்போ நான் ஒன் இயர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சினிமா துறையில் சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. NCFT training, new life beginning. வச்சுட்டு ஸோ சென்டரில் வந்து இந்த ஓப்பன் வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து கரெக்டாக சென்டர் வரணும். அதை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த எண்டிங் பார்ட் பார்த்தீங்கன்னா வீல் வி ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். மாதிரி வீல அதாவது நீடில் வந்து வச்சுட்டு இந்த பார்ட் வந்து சென்டர் மறுபடியும் கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டேன்னா ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இந்த பார்ட்டில் வந்து நம்ம இன்னொரு வாட்டி ஸ்லிட் கொடுக்கணும். அதாவது இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். ஸோ இதை ஃப்ரண்ட்லே நான் டேர்ன் பண்ணி இந்த பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி விடுறேன். அதாவது நம்ம குர்த்தியோட இதை வந்து ஃபாலோ பண்ணி கீழே இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விடணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல டர்ன் பண்ணி விட்டுருங்க. டர்ன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ டர்ன் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க.
பின்னாடி இருக்கிற கிளாத்தை வந்து அப்படியே டோட்டலாகவே ஃப்ரண்டில் கொண்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட அழகு இருக்குது, அதை உணர்ந்து வெளியே கொண்டு வர அழகு கலையோட முதல் படி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோர்ஸ் முடிஞ்சதும் ஓனாக ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறேன். சீக்கிரமே எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். ரொம்ப நல்லா கற்றுக்கிட்ட திருப்தி இருக்குது. உங்கள் NCFTL 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ இன் பியூட்டி தெரப்பி அண்ட் காஸ்மெட்டாலஜி, 6 மந்த்ஸ் டிப்ளமோ இன் அட்வான்ஸ்ட் பியூட்டிஷியன் மற்றும் 6 மந்த்ஸ் டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் போன்ற படிப்புகள் உள்ளன. படிப்பில் சேரும் அனைவருக்கும் புத்தகம், ரெக்கார்ட் நோட், பயிற்சிக்குரிய பொருட்கள் மற்றும் கருவிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். கொண்டு வந்துடுங்க. ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் கிளாத் வந்து ஃப்ரண்டில் வந்துடுற மாதிரி. ஸோ இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை அப்படியே ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. ஸோ இது கொஞ்சம் கட் பண்ணி விட்டாலும் ஓகே தான். லைட்டாக ஒரு கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே டேர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ டேர்ன் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியே டேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் இது அப்படியே டர்ன் பண்ணி கொண்டு வந்து. ஸோ இந்த மெட்டீரியல் கொஞ்சம் கிரேப் கிளாத்னால இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இங்கே வந்து காட்டன் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எஃபெக்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம சென்டரில் வந்து பட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதே கிளாத்தை வந்து பின்னாடி லேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்கை வந்து கட் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் ஏன்னா காலர்னால நெக்கு வந்து கட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு 1/2 இன்ச் மட்டும் கட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பேக்கு. ஸோ பேக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நான் எடுத்துடுறேன். ஸோ 2.5 இன்ச்சஸ் எடுத்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நெக்கு, அதாவது நெக்கு டீப்பு வந்து நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் வச்சுருக்கேன்.
ஜஸ்ட் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் வச்சுட்டு இதை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிடுறேன். ஸோ ரவுண்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு இந்த பாட்டை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து டைரெக்டாக இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்டில் உள்ள ஃபேப்ரிக்கை ராங் சைடில் அண்ட் ரைட்டில் உள்ள பேக்கில் உள்ள ஃபேப்ரிக்கை வந்து ரைட் சைடில் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இந்த பார்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு கிளாத்தை கொடுத்து நம்ம வந்து இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் காலர் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ காலர் வந்து ஸோ காலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க, அதாவது எவ்வளோ தூரம் வரைக்கும் வேணும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே வரைக்கும் வேணும்னா ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து ரெண்டையும் இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிவிட்டு அதாவது ரெண்டு போர்ஷனையும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேன ஒரு மார்க் அண்ட் இங்கே ஒரு மார்க். ஸோ இந்த மார்க்கை வந்து அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் ரவுண்ட், அதாவது நெக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணிடுங்க இந்த மாதிரி. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஒன் இயர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணுறேன். ஃபைனல் இயரில் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை நானே பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்ல வேலைக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன். பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸோட டேலியும் சேர்த்து முடித்தேன்னா லோக்கல்லே நல்ல வேலை கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ என்சிஎஃப்டி. லெசன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்கறோம், நல்ல கத்துக்கிறதுக்காக பிராக்டிகல் அவர்ஸ் நிறைய தரோம். MS Office, DTP, Tally, Hardware, C++, Java போன்ற படிப்புகளும், ஒரு வருட PG டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ இன் அனிமேஷன் கோர்ஸ் படிப்பும் உள்ளது. ஒரு வருட படிப்பில் சேருபவர்களுக்கு PC டேப்லெட் இலவசம். NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். NCFT Training, New Life Beginning. இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ளது ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் ஆகிருச்சு, இது ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. கோம்ப் எதுக்காக பண்ணுறோன்னா இந்த பஃப்னஸ் வர்றதுக்காக கோம்ப் பண்ணுறோம். ரிசப்ஷன், பார்ட்டி வேர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஹேர் ஸ்டைல் போட்டால் கொஞ்சம் லுக்காக அழகாக இருக்கும்.
அதிகமாக ஹேர் இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் க்ரோத் லெத் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும். ரசனையான ஃபேஷன் டிசைன்ஸில் எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்கும்னு நினைக்கும் போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் இருக்கிற அவர் சொல்லி தான் 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரம் நானும் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. நானும் லேடிஸ் கார்மெண்ட் படித்து முடிச்சுட்டு சம்பாதிச்சு என் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். ஆக்சுவலாக ஃபேஷன் இவன்ட் பார்த்தேன், சம்மர் டிசைன் சினிமாவில் காஸ்ட்யூம் டிசைனாக தான் என்னோட மிகப்பெரிய அமிஷன். இப்போ நான் 1 இயர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக சினிமா துறையில் சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். தியரி போர்ஷன்ஸை பொறுத்தளவில் எல்லாமே சேம், அதே தான். ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஷன் அப்படின்னாலே வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸு, புதுமை. பியூட்டி அப்படின்னா என்ன புதிய விஷயம் வந்திருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால் ஃபேஷன் அண்ட் பியூட்டி இரண்டு துறைகளிலுமே அவங்களுக்குரிய ப்ராக்டிக்கல் பயிற்சிகள், அவங்களுடைய செயலாக்க பயிற்சிகளில் என்னென்ன புதிய இன்றைக்கு ட்ரெண்ட் என்ன வந்திருக்குது அப்படிங்கிற புதுமை என்ன வந்திருக்குதோ அதை நாங்கள் சேர்த்துக்கிட்டே வர்றோம். நிலைமையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், உலகத்தில் புதுசாக என்ன வந்திருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு புதுமையும் வரும்பொழுது அதை எங்களுடைய பாடத்திட்டத்தில் சேர்த்துக்கிட்டே வர்றோம். NCFT ட்ரைனிங், New Life Beginning.
அப்புறம் இந்த பக்கம் வந்து ரோல் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட அழகு இருக்குது, அதை உணர்ந்து வெளியே கொண்டு வர அழகுக்கலையோட முதல் படி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோர்ஸ் முடிஞ்சதும் ஓனாக ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறேன். சீக்கிரமே எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். ரொம்ப நல்லா கற்றுக்கிட்ட திருப்தி இருக்குது. உங்கள் NCFTL 1 இயர் மாஸ்டர் டிப்ளமோ இன் பியூட்டி தெரப்பி அண்ட் காஸ்மெட்டாலஜி, 6 மந்த்ஸ் டிப்ளமோ இன் அட்வான்ஸ்ட் பியூட்டிஷியன் மற்றும் 6 மந்த்ஸ் டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் போன்ற படிப்புகள் உள்ளன. படிப்பில் சேரும் அனைவருக்கும் புத்தகம், ரெக்கார்ட் நோட், பயிற்சிக்குரிய பொருட்கள் மற்றும் கருவிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வட்டமும் வந்துட்டு இந்த மீட்டிங் அப்படின்றது கண்டிப்பா ஒரு 100% பூஸ்டிங்கா தான் இருக்கு. ஸோ அதுக்கு முழு சப்போர்ட்ன்றதும் நம்ம கிருஷ்ணபன் சார் தான். ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைங்களை வழி நடத்தி கொண்டு போறது, அதாவது பேரண்ட்ஸ் தான் ஒருத்தங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோல் மாடல்ன்றது அவங்களோட ஸ்டாஃபா இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வெறியோட தான் நம்ம சாரை வந்து மீட் பண்ணுவோம். ஸோ மீட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மைனஸ் தான், நம்ம அப்படியே வந்து நம்மளுடைய அந்த எனர்ஜெட்டிக்ன்றது குறையும். ஸோ குறைய விடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு டைமும் வந்துட்டு, ஸோ இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இப்படி பண்ணுங்க, ஸோ இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ என்கரேஜ் பண்ணுறதுன்னு. ஸோ யாருமே மணி மைண்டடாக யோசிச்சா சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே நல்லா வரணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் கொடுக்கும்போது தான் அதில் சக்ஸஸ்ன்றது பண்ண முடியும். ஏன்னா பணத்தை மட்டும் யோசிச்சுட்டே இருந்தால் அதுக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு சோர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வீஸ் மோட்டிவ் அப்படின்றதும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறனால நம்மளால எத்தனையோ வேற ஒரு தொழிலதிபரை உருவாக்க முடியுது. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கிறதையே ஃபர்ஸ்ட் பெருமையா நினைக்கணும். NCFT ட்ரெய்னிங், நியூ லைஃப் பிகினிங். நான் என்சிட் ஹைட்ஸ் கம்பர்ஷனில் ட்யூ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் காமராஜ். நீங்கள் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் மல்டிமீடியாவில் ஃபோட்டோஷாப்புங்கிற டாப்பிக்கை பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபோட்டோஷாப்பில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், எப்படி பார்க்க போகிறோங்கிறத அடுத்த போக போக ஒவ்வொரு எபிசோடாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஷாப்பை பற்றி என்னென்னு சொல்லிக்கிறேன். இந்த ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் ஃபீல்டுக்கு முக்கியமான ஒரு அங்கமாக வைக்குது. இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எல்லா வகையான எஃபெக்ட்ஸ்க்கும் இந்த ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோஷாப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இது உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஃபோட்டோஷாப்பில் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நான் ஃபோட்டோஷாப்பை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் பற்றி என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மொதல் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆல் ப்ரோகிராமில் போயிட்டு அதில் அட் ஆஃப் ஃபோட்டோஷாப்னு சொல்லியிருக்கோம். இந்த அட் ஆஃப் ஃபோட்டோஷாப் சேஸ் ஃபைன் இருக்குது. ஸோ இந்த வருஷம் நம்ம இந்த வருஷம் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபோட்டோஷாப்போட லேஅவுட், இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோங்கிறது தான், இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த டூல்ஸை பற்றி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த இதுதான் நம்மளோட டூல் பாக்ஸ்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த வேணுங்கிற நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் தான் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு டிசைனிங்லாம் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா மெனு இருக்கும், மெனு ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. இந்த மெனுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் எடிட் இமேஜ் இப்படிங்கிறது நிறையா இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சப் மெனு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிசைன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் ஒர்க்கிங் ஏரியா. இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபைலில் போயிட்டு நமக்கு தேவையான செட்டிங்ஸை செட் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஒரு ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த நியூ ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிசைன் பண்ணதுக்கு முன்னாடி அதோட லே அவுட் வந்து நம்ம செட் பண்ணணும். எப்படி லே அவுட் செட் பண்ணணும் அப்படின்னா அதான் இந்த இதுக்குள்ளேயே சாரி இந்த விண்டோவில் போய் தான் நம்ம ஒவ்வொரு லேயர்டோட செட்டிங்ஸும் செட் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நேம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா நேம் இருக்கும். இதில் நமக்கு தேவையான நேம் நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன நேம் ராஜன் கொடுத்துக்கிறேன் ஸ்டார்ட் நேம் சரிங்களா. ஸோ இது வந்து இந்த பிரச்சனை பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்டம்ஸ் அதாவது நம்ம என்ன சைஸில் வந்து இங்கே செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக அங்கே இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றையும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இது வேணும் அப்படி ஒரு சைஸ் வேணும்னா இங்கே டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் சைஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும், இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு பேப்பர் சைஸ் வேணும் அப்படின்னா இங்கே யூஎஸ் பேப்பர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து தேவையான ஆப்ஷன்ஸ் நம்ம ஒவ்வொன்றும் இங்கேருந்து எடுத்துக்கலாம் நமக்கு வந்து சரிங்களா. சரி இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் டிஃபால்ட்டாக ஒரு சைஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டிஃபால்ட் சைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இதில் வித்து ஹைட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அப்படி இன்ச்சஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் தேவையோ அந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோட்டோஷாப்புக்கு ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒன்று வந்து ஃபிக்சர்ஸ் அண்ட் இன்ச்சஸ். ஸோ இந்த ஃபிக்சர்ஸ் இன்ச்சஸ் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து கிளாரிட்டியை மென்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா அளவு, அதாவது நம்ம என்ன சைஸில் வேணும் அப்படின்னு சைஸை காட்டக்கூடியது இன்ச்சஸ் சரிங்களா. சரி இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் நான் இப்போதைக்கு ஒரு காமனாக ஒரு இன்ச்சஸ்லேயே கொடுக்குறேன். ஸோ இந்த இன்ச்சஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வித் அண்ட் ஹைட்டுன்னு இருக்கும். இது காமனாக நம்ம எவ்வளோ கூட்டிக்கலாம் எவ்வளோ குறைச்சிக்கலாம். ஸோ இது வந்து வித்துனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வித்து வந்து ஒரு 8 நான் கொடுக்குறேன், ஹைட் வந்து ஒரு 5 கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ இந்த ரெசல்யூஷன் ஸோ இந்த ரெசல்யூஷன் எதுக்கு அப்படின்னா கிளாரிட்டி, அதோட நம்ம எந்த அளவுக்கு கிளாரிட்டி அதிகமாக கொடுக்குமோ அந்தளவுக்கு ஒரு இமேஜோட சைஸு அந்த கிளாரிட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், தெளிவாக அழகாக இருக்கும் சரி. நம்ம கொடுக்குற சைஸை பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து கலர் ஆப்ஷன் சொல்லி கலர் மூடுனு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிட் மப்பு கிரே ஸ்கேலு ஆர்ஜிபி சிஎம்ஒய்கே அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு என்ன மோடு வேணுமோ அந்த மோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆர்ஜிபின்னு கொடுத்துக்கிறேன் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிட்டுன்னு பக்கத்தில் இருக்கும். இந்த பிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 பிட்டு 16 பிட்டு 32 பிட்டுன்னு சொல்லி பிட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த பிட்ஸ் வந்து நம்ம வேணுங்கிற பிட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் மினிமம் 8 வச்சுக்கிறேன் சரிங்களா. அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் கண்டென்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதாவது ஒயிட்டு பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் அந்த ஒயிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்டாகவே அமையும். இப்போ ஓப்பன் பண்ணால் அந்த ஒயிட்டாக இருக்கு பார்த்தீங்களா இந்த இது. அடுத்து அதே இதில் அதே நியூவில் போயிட்டு இன்னொன்று நான் ஒரு 100 ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இதிலேயே இந்த பேக்ரவுண்ட் கண்டென்ட்டில் போயிட்டு என்ன இல்லை நான் பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்தேன்னா ஸோ இந்த பேக்ரவுண்டில் அதாவது டூல்ஸ் பாக்ஸ் அந்த பேக் அந்த கலர் கலர் பேனர் இருக்கு இல்லையா, இதில் வந்து இது வந்து ஃபார்கிரவுண்டு இது வந்து பேக்ரவுண்டு இங்கே என்ன கலர் இருக்கோ அதுதான் இந்த பேக்ரவுண்ட் கலரில் செட் ஆகும். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், 1 இயர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணுறேன். ஃபைனல் இயரில் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை நானே பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்ல வேலைக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் 12th முடிச்சிருக்கேன். பேசிக் கம்பல் கோர்ஸோட டேலியும் சேர்த்து முடிச்சேன்னா லோக்கல்லேயே நல்ல வேலை கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ NCFT. லெசன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்கறோம், நல்லா கத்துக்கிறதுக்காக பிராக்டிக்கல் அவர்ஸ் நிறைய தரோம். MS Office, DTP, Tally, Hardware, C++, Java போன்ற படிப்புகளும், ஒரு வருட PG டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ இன் அனிமேஷன் கோர்ஸ் படிப்பும் உள்ளது. ஒரு வருட படிப்பில் சேருபவர்களுக்கு PC டேப்லெட் இலவசம். NCFT ட்ரெய்னிங், நியூ லைஃப் பிகினிங்.